அவாளெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நான் மட்டும் கிருஷ்ணன் கூட ரமிச்சின்றிருந்தா சுகிச்சின்றிருந்தா அது எப்படி சரியாகும் சொல்லி தோணிதான் ராதாராணிக்கு அகங்காரம் உடைய ஸ்திரீ வந்துட்டு புருஷன் இப்படி வேலை வாங்குவாளே அது மாதிரி வேலை வாங்க ஆரம்பிக்கிறா ஹே கிருஷ்ணா கால் எனக்கு ரொம்ப கழிச்சு போயிடுது எത്ര தூரம் நம்ம நடந்து வந்தாச்சு கால் எல்லாம் வலிக்கிறது கிருஷ்ணா எனக்கு இனி ஒரு அடி வைக்க முடியாது என்ன தூக்கிட்டு போ கிருஷ்ணா அப்படி சொல்லற சமயத்துல கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன என்னது சரியான அகந்தை என்னது ஃபேக்கான அகந்தை சொல்லி கிருஷ்ணனுக்கு தெரியாதா இது ஃபேக்கான மதமாக்கும் கிருஷ்ணனுக்கு நன்னா தெரியும் ஆனா ராதையோட இச்சை இதாக்கும் சொல்லி மனசிலாக்கிறான் கிருஷ்ணன் அதுதானே ஹிருதயம் ஒரு பிரேமிகனோடும் ஒரு பிரேமிகையோடும் ஹிருதயம் அதுதானே அவ ஏக ஹிருதயமா இருப்பா இல்லையா உச்சத்துல கூப்பிடுறா ஹா நாதா ஹா ரமண பிரேஷ்ட குவாசி குவாசி மகாபுஜ கிருஷ்ணன் மறைஞ்சு போன ஒரு துக்கம் ஒரு பட்சத்துல தன்னோட சகிகள் எல்லாம் துக்கப்படுறாளே சொல்ற ஒரு துக்கம் ஒரு பட்சத்துல அப்படி இருக்காம் ராதாராணியோட அந்த ஹிருதயம் அப்படி யாருக்கு தான் நினைக்க முடியும் அதனாலதான் ராதா ராணியா இருக்கா नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दिशतारिणे नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे तप्त कांचन गौरांगी राधे बृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोच्छित कैतवोत्र परमो निर्मल सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरसद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तच्छणात् निगमकल्पतरुर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर्निर्मायशे ते यदमूषु पुरुष भुङ्क्ते गुणा षोडश षोडशात्मकसोलं कृषीष्ट भगवान् वचांसि मे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्री वासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं
கோவிந்தா கோவிந்தா. எந்த சந்தர்ப்பத்தில் நிறுத்தினோம் சொல்லி பார்க்கறத நேத்துக்கு வந்து எல்லா கோபிகைகளும் பகவானை தப்பின்னு நடந்துட்டு போகிறா. போகிற வழியில் பகவானோட பாத சின்னங்கள் தெரியறது. உத்து பார்க்குற சமயத்தில் பகவானோட பாதம் மட்டும் இல்லை, வேறு ரெண்டாவதான ஒரு பாதமும் தெரியறது. அதுவும் திவ்யமாக இருக்குது. அப்படியே உத்து பார்க்குறத ஏதோ ஒரு கோபியை, ஏதோ ஒரு கோபியை மட்டும் கிருஷ்ணன் கூட்டின்னு போயிருக்கான்னு சொல்லி தெரியறது பாக்கியுள்ள கோபி ஜனங்களுக்கு. அவளோட பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம், அவளை அப்படி பகவானை ஆராதிச்சிருக்கா, அதனால தான் பகவான் அவள பிரீத்தி அடைஞ்சிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா கோபி ஜனங்கள். பகவானோட அந்த பாத தூளியை பத்தி எல்லாம் ஸ்லாகிச்சு சொல்லறா. பிரம்மதேவன், பகவான் சிவன், அதே மாதிரி லக்ஷ்மி தேவி இவாள்லாம் ஆசைப்படுறா பகவானோட காலடி பொடி கிடைக்காதா சொல்லிண்டு. அந்த பொடியை தன்னோட சிரஸ்ல பூஷணமா சூடிக்கிறா இவா எல்லாருமே. அப்படி ரொம்ப அபூர்வமானதல்லவோ கிருஷ்ணனோட பாத தூளின்னு. அந்த பாத தூளி விருந்தாவனத்துல எவ்வளவு சுலபமா கிடைக்கிறது. நம்ம முன்னாடி கூட இது வீழ்ந்து கிடக்கிறதே, இந்த பாத தூளி எடுத்து நமக்கும் சூடிக்கலாம், அப்போ நம்மளோட தாபம் கொஞ்சம் சமிக்கும் சொல்லி ஒரு கோபி சொல்லுறா. கூட போயிருக்கிற அந்த கோபியை ஆறா இருக்குமோ அவள், அப்பேற்பட்ட பாக்யவதி என்னெல்லாம் சொல்லறா ஒரு கோபி ஜனங்கள். அப்படியே இவா கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயின்னு இருக்க அந்த பாத சின்னங்களை ஃபாலோ பண்ணிண்டு போகிற சமயத்தில் பகவானோட பாதம் மட்டுமே இப்போ தெரியறது. அந்த கோபியோட பாதம் காணலை. அப்போ புரிஞ்சுக்கிறா பகவான் அவளை தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி. பாதம் வேற பதிஞ்சிருக்கு அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ். கொஞ்ச தூரம் போகிறத பூக்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது பார்க்கறது. அப்போ புரிஞ்சுக்கிறா பகவான் வந்து அந்த கோபியை தன்னோட மடியில் உட்காத்தி அவளோட தலைமுடியை பின்னி கொடுத்து அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு பூக்கள் பறிச்சிருக்கான்னு சொல்லி தெரியறது. அவள் தலையில் சூடின்னு இருந்த பழைய பூ மாலையெல்லாம் தாழ விழுந்து கிடக்கிறது, அதுவும் புரியறது. அப்படி அவா கொஞ்ச தூரம் பின்னியும் பின்னியும் போகும்தோறும் அந்த பகவானோடும் அந்த கோபியோடும் காலடிகளே தெரியறது. அவள் எப்பேற்பட்ட பாக்யவதி, எப்பேற்பட்ட பாக்யவதி சொல்லி சொல்லின்னு இருக்கா இந்த கோபி ஜனங்கள் எல்லாம். அவளை கண்ட அசியும் படுறா செலவா. அந்த பாகம் எல்லாம் பார்த்தோம். ஆனா கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ள என்ன சம்பவிச்சது, அந்த எந்த ஒரு கோபிய பகவான் கூட்டின்னு போனானோ அந்த கோபியும் பகவான் விட்டுட்டு போனான் சொல்லி வாழ்க்கை தெரியாது. இத்தேவம் பிரலபந்தியஸ்தாச்சேருர் கோபியோ விசேதசஹ யாம் கோபி மனயத் கிருஷ்ணோ விஹாயஞ்ஞஸ்த்ரியோவனே சாச்சமேனே ததாத்மானம் வரிஷ்டாம் சர்வயோஷிதாம் ஹித்வாய் கோபி காமயானாமாமசௌ பஜதே பிரியஹ சாச்சமேனே ததாத்மானம். அந்த கோபி இவாளெல்லாம் பகவான் ஏன் இவாளெல்லாம் விட்டுட்டு போனான் சொல்லி கேக்கிறது. இவாளுக்கெல்லாம் ஒரு கர்வம் வந்துவிடுது இல்லையா. பகவான் நம்ம கூட ரமிக்கிறான், பகவானை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம், எங்களுக்கு எப்பேற்பட்ட பாக்யம் கிடைச்சிருக்கு சொல்லி நினச்சின்ற சமயத்தில் எல்லார்கிட்டையும் பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான். ஆனால் இந்த ஒரு கோபியை மட்டும் கூட்டின்னு போனான். இந்த ஒரு கோபி யாரு சொல்லி பார்த்தோம் நம்ம, ராதாராணி தான் அது. ஏன் ராதையை கூட்டின்னு போனான், ராதாபிதாம் தாவத் அஜாத கர்வம், கர்வம் கொஞ்சம் கூடி வரலையாம் ராதாராணிக்கு. அப்படி ஒரு நிர்மலமான பக்தை, அப்படி ஒரு மனசு அந்த ராதாராணிக்கு, அப்படி ஒரு பக்தி. அதனால ராதையை மட்டும் கூட்டின்னு போனான் கிருஷ்ணன். கொஞ்சம் தூரம் போனப்போ என்னாச்சு, ராதாராணியும் இப்படி மனசில் நினச்சிக்கிறாளாம் தான் வரிஷ்டையாக்கும் சொல்லி. அது என்னனால நினச்சிக்கிறான்னு நான் நேற்றுக்கு சொன்னேன். அதுக்கு காரணம், தன்னோட சகிகளான பாக்கியுள்ள கோபிகளை எல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணன் தன் கூட மட்டுமே ரமிக்கிறானே, அது எப்படி சரியாகும். தன்னோட சகிகள் அல்லவா அவாளெல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் அல்லவா ராதாராணியும் பாக்கி எல்லா சகிகளும். அவளெல்லாம் கஷ்டப்பட்டுருக்க நான் மட்டும் கிருஷ்ணன் கூட ரமிச்சுட்டுருந்தா சுகிச்சுட்டுருந்தா அது எப்படி சரியாகும் சொல்லி தோணித்தான் ராதாராணிக்கு மனசில். அப்படி ஒரு தயை, கருணையே வடிவம் ராதாராணி, கருணாசீலை. அதனால தான் ராதைக்கு தான் அப்படி தோணும், வேற யாருக்குமே தோணாது. தன்னோடே சொந்தமான அந்த கிருஷ்ணனை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறா இல்லையா ராதாராணி. இப்பவும் கூட ராதையோட சரணத்தை பிடிச்சா தான் கிருஷ்ணன் பிரசாதிப்பான், ராதையோட சரணத்தை பிடிச்சா தான் பிருந்தாவனத்துக்கு போக முடியும். ராதை மனசுல நினைக்கணும், இந்த ஒரு ஜீவன் பிருந்தாவனத்துல வரட்டும் சொல்லி நினைக்கிறத தான் அந்த ஒரு மனுஷனுக்கு அல்லது அந்த ஒரு ஸ்திரீக்கு பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்பேற்பட்ட கருணாசீலை, தயையே வடிவமாக்கும் ராதாராணி, அன்பே வடிவமாக்கும் ராதாராணி. அப்போ மனசில் நினச்சிக்கிறா பாக்கியுள்ள கோபி ஜனங்களுக்கும் கிருஷ்ணன் கிடைக்கணும். கிடைக்கணும்னா கிருஷ்ணனை எப்படி நம்ம கிட்டக்கேந்து போக சொல்கிறதோ, ஒன்றுல எல்லாருக்கும் கிடைக்கணும், அல்லைன்னா
யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அது எப்படி ஒரு ஆளுக்கு மட்டும் இப்படி கிடைக்கிறது சரியல்லவே சொல்லி ராதாராணி மனசில் நினச்சிக்கிறா. என்ன பண்ணுறா, என்னனால அவளெல்லாம் விட்டுட்டு வந்தான்னு சொல்லி ராதாராணிக்கும் தெரியும். காரணமாவா ஒரு மதம் வந்து கொடுத்த அவளுக்கு பாக்யவதிகள் சொல்லி நினச்சண்டா. அப்போ கிருஷ்ணன் கிட்ட கையிலேருந்து நழுவனம்னா அதுதான் வழி சொல்லி நினச்சிண்டா. என்ன பண்ணினா ராதையும் இப்படி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு விட்டான் கர்வம் வந்த மாதிரி. நான் வரிஷ்டியாக பாக்கி எல்லா கோபிகளையும் விட்டுட்டு என்னை மட்டும் கூட்டிட்டு போறானே கிருஷ்ணன் சொல்லி நினச்சிக்கிறா ராதாராணி. வேணும் வச்சே நினச்சிக்கிறா. ஏன்னா அப்படி நினச்சிண்டா கிருஷ்ணன் விடுவான்னு சொல்லி தெரியும் இல்லையா. அதனால இதெல்லாம் வந்து மகாராஜ் தான் சொல்றார். கிருஷ்ணபிரேம் மகாராஜோட கதையிலேருந்து தான் இதெல்லாம் தெரியறது, வேற எங்கேயும் சொல்லிட்டு இல்லை. ஆனால் நிஜமான மகான்மாருக்கு தான் அந்த ஒரு சூக்ஷ்மமான பொருள்கள் எல்லாம் தெரியும் சொல்லி பிரத்யேகமாக சொல்லிக்கிறேன். அவர் சொன்னனால தான் இதெல்லாம் தெரியறது. ராதையோட ஹிருதயம் அப்பேற்பட்டதாக்கும். அப்போ அதனால ராதாராணி இப்படி மனசில் நினச்சிக்கிறா கிருஷ்ணன் கிட்டக்கேந்த எப்படியாவது நழுவிண்டு விடணும்னு சொல்லி நினச்சிக்கிறா. அப்போ கிருஷ்ணன் கிட்டக்க சொல்கிறா, எனக்கு நடக்கவே முடியறது இல்லை, என்னை தூக்கிட்டு போ கிருஷ்ணா சொல்லி சொல்கிறா. அடுத்த அந்த அந்த ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம், 38வது ஸ்லோகம். ததோ கத்வா வனோத்தேஷம் திருப்தா கேஷவம் அப்ரவீத் ந பாரயேஹம் சலிதும் நயமாம் யத்ர மே மனஹ. ததோ கத்வா வனோத்தேஷம். அப்போ ராதாராணி மனசில் நினச்சிக்கிறா கிருஷ்ணன் கிட்டக்கேந்து நழுவணும், எப்படி அகந்தை உள்ள மாதிரி நடிக்கணும் சொல்லி நினச்சிக்கிறா. என்ன பண்ணுறா, அப்படி அபிமானிச்சுக்கிறா. அகங்காரம் உடைய ஸ்திரீ வந்துட்டு புருஷன் இப்படி வேலை வாங்குவா இல்லையா, அது மாதிரி வேலை வாங்க ஆரம்பிக்கிறா. ஹே கிருஷ்ணா, கால் எனக்கு ரொம்ப கழிச்சு போயிடுது, எத்தனை தூரம் நம்ம நடந்து வந்தாச்சு, காலெல்லாம் வலிக்கிறது கிருஷ்ணா, எனக்கு இனி ஒரு அடி வைக்க முடியாது, என்னை தூக்கிட்டு போ கிருஷ்ணா. முன்னாடி தூக்கிட்டு தான் வந்தான் கிருஷ்ணன், தூக்கிட்டு போகவும் செய்வான். ஆனால் இப்படி நினச்சிட்டு சொல்கிறான், அகந்தையோடு சொல்கிற மாதிரி நல்ல கிராக்கியெல்லாம் காட்டிட்டு ராதாராணி சொல்கிறான். அப்படி சொல்கிற சமயத்தில் கிருஷ்ணனுக்கு தெரியாதா என்ன, என்னது சரியான அகந்தை என்னது ஃபேக்கான அகந்தைன்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு தெரியாதா. இது ஃபேக்கான மதமாக்கும் கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியும். ஆனால் ராதையோட இச்சை இதாக்கும் சொல்லி மனசிலாக்கிறான் கிருஷ்ணன். அதுதானே ஹிருதயம், ஒரு பிரேமிக்கனோடும் ஒரு பிரேமிக்கையோடும் ஹிருதயம் அதுதானே, அவள் ஏக ஹிருதயமாக இருப்பா இல்லையா. அப்போ எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லித்தான் ராதாராணியோட சங்கல்பம், அதே சங்கல்பம் தான் கிருஷ்ணனோடும். அப்போ ராதே ராதை இதுக்காகத்தான் இப்படி பண்ணறா சொல்லி தெரிஞ்சுன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், ஒரு குறும்பு பண்ணுறான். ஏவ முக்த பிரியாமாஹ ஸ்கந்த ஆருஹ்யதாமிதி ததச்சாந்தர்ததே கிருஷ்ண சாவதூரன்வதப்யத. ஏவ முக்த பிரியாமாஹ ஸ்கந்த ஆருஹ்யதாமிதி. இப்படி தன்னோட பிரியான அந்த ராதாராணி, கிருஷ்ணா எனக்கு நடக்க முடியலை கிருஷ்ணா, நான் தூக்கிட்டு போ கிருஷ்ணா சொல்லி ஆஜ்ஞாபிக்கிறாள். அது கேட்ட உடனே கிருஷ்ணன், அப்படியே ஆகட்டும், ஹே பிரியே உனக்கு கால் வலிக்கிறதா, நீ என்னோட முதுகில் ஏறிக்கோ என்னோட தோளில் ஏறிக்கோ சொல்லி இப்படி தாழ்ந்து கொடுக்குறானா. தாழ்ந்து கொடுக்குற சமயத்தில் ராதை இப்படி ஏற போகிற நிமிஷம், கால் வைக்கிற நிமிஷம் என்னாச்சு, ததச்சாந்தர்ததே கிருஷ்ண அந்தர்தானம் ஆயிட்டா. கால் வைக்கிற கால் இப்படி கிருஷ்ணன் மேலே படந்தாமா, அது டப்புன்னு தாழ வேண்டுதா, கிருஷ்ணனை காணோம். மறைஞ்சு விட்டான் கிருஷ்ணன். அப்போ மறைஞ்ச உடனே அந்த நிமிஷம் ராதாராணிக்கு தோணித்து, அஷோ பெரிய ஒரு தப்பு பண்ணிவிட்டோமே சொல்லி அன்வ தப்பியதை நடிக்கிறா. அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ மனசில் அப்படி ஒரு தாபம் ஜெனிச்சுதான் ராதாராணிக்கு, கிருஷ்ணன் இப்படி மறைஞ்சு விட்டானே, தன் கிட்டக்கேந்தும் மறைஞ்சு விட்டானே சொல்லி தெரிஞ்ச உடனே ராதாராணிக்கு ரொம்ப தாபம் வந்து கொடுத்து மனசில். தபிச்சுன்னு இருக்கிற அவள் என்ன பண்ணுறா, உச்சத்தில் கூப்பிட்றா, ஹா நாதா ஹா ரமண பிரேஷ்ட க்வாசி க்வாசி மஹாபுஜ தாஸ்யாஸ்தே க்ருபணாயாமே சகே தர்ஷய சந்நிதிம் ஹா நாதா ஹா ரமணா ஹா பிரேஷ்ட ஹா சகே கிருஷ்ண ஹா நாதா ஹா ரமண ஹா பிரேஷ்ட க்வாசி க்வாசி மஹாபுஜா. கூப்பிடுறா ராதாராணி, கிருஷ்ணா ஹா நாதா ஹா ரமணா ஹா சுகப்பிரதா, ஹே சுவாமின் பிரேஷ்டா பரம பிரேமயுக்தா மகாபுஜா ஆஜானுபாஹோ
உன்னோட கைகளால் என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டு எங்கே போனே கிருஷ்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டியே விட்டுட்டு போயிட்டியே சொல்லி உச்சத்தில் அழறா. ஏன் உச்சத்தில் அழறா, பாக்கியுள்ள கோபிகைகள் கேட்கணும்னு சொல்லி அழறா. அதனால் தானே அவள்லாம் ஓடி வருவா. இருந்துட்டு தானே இவாள் எல்லாரும் கூட்டமாக பக்தி பண்ணி கிருஷ்ணனை வர வைக்கணாமா. அதுக்காக உச்சத்தில் கூப்பிட்றா. கிருஷ்ணன் போன, கிருஷ்ணன் மறைஞ்சு போன ஒரு துக்கம் ஒரு பட்சத்தில், தன்னோட சகிகள் எல்லாம் துக்கப்படுறாளே சொல்கிற ஒரு துக்கம் ஒரு பட்சத்தில், அப்படி இருக்காம் ராதாராணியோட அந்த ஹிருதயம் அப்படி யாருக்கு தான் நினைக்க முடியும். அதனால தான் ராதா ராணியாக இருக்கா. அப்படி கூப்பிட்றா, ஹா நாதா ஹா சுவாமின்னு, ஹே சுவாமின்னு, ஹா ரமணா ஹே சுகப்பிரதா பிரேஷ்டா பரம பிரேமயுக்தா மகாபுஜ ஆஜானுபாஹோ குவாசி குவாசி. நீ எங்க கிருஷ்ணா, எங்க போயிட்டாய் கிருஷ்ணா? கிருபணாயா, துக்கம் சகிக்கவே முடியறதில்லை கிருஷ்ணா உன்னோட அந்தர்தானத்துல. நீ என் பக்கத்துல இல்லையே சொல்லி தெரிஞ்ச உடனே எனக்கு முடியறதில்லை கிருஷ்ணா, அசக்தியா பவிச்சுட்டேன் நான். தே தாசியா, உன்னோட தாசி அல்லவா நான். சகே ஹே சகே, ஹே பந்தோ, என்னோட ஃப்ரெண்ட் அல்லவா நீ கிருஷ்ணா. சந்நிதிம் தர்ஷய, என்னோட சமீபத்தில் வந்து பிரத்யக்ஷமாவு கிருஷ்ணா, என் பக்கத்தில் வந்துவிடு கிருஷ்ணா, என்னை விட்டுட்டு இப்படி போயிடாதே கிருஷ்ணா சொல்லி அழறா ராதாராணி உச்சத்தில் அழறா. அது தூரத்துலேருந்து இவாளுக்கு கேட்கறது கோபிஜனங்களுக்கு. அன்விச்சந்தியோ பகவதோ மார்க்கம் கோப்பியோ விதூரத ததிருஷு பிரிய விஸ்லேஷ மோஹிதாம் துக்கிதாம் சகீம். அன்விச்சந்தியோ பகவதோ மார்க்கம் கோப்பியோ விதூரத பகவத, மார்க்கம் பகவானோட மார்க்கம், பகவான் இந்த வழியாக தான் போயிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கோபி ஜனங்கள் அன்வேஷிச்சுட்டே வரா. அந்த சமயத்தில் வியோகத்தால் அதி கடினமான இந்த ஒரு சப்தம், உச்சத்தில் யாரோ அழகான குரலில் மதுரமான குரலில் யாரோ கூவரா, ஹா நாதா ஹா பிரேஷ்டான்னு யாரோ கூப்பிடுறா. மதுரமாக இருக்கு கேட்கறதுக்கு, ஆனால் அதே சமயம் அவ்வளோ துக்கமும் இருக்கு அந்த குரலில். அதி துக்கிதையான அந்த தன்னோட சகி கிருஷ்ணன் கூட்டிகிட்டு போன அந்த ஒரு கோபி அங்கே இருக்கா சொல்லி தெரிஞ்சுண்டாவா ஓடோடி வரா. எல்லாருமா சேர்ந்துட்டு அவளை பார்க்குறா. அவளை அங்கே உட்காந்து எல்லாம் போன மாதிரி உட்காந்துட்டு இப்படி கையை உயர்த்திண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி கத்தின்னு இருக்கா ராதாராணி. அவள் பக்கத்தில் எல்லாரும் போகிறா. தயா கதிதமா கர்ண்ய மான பிராப்திஞ்ச மாதவாத் அவமானம் ச தௌராத்மியாத் விஸ்மயம் பரமம் யயுஹ. தயா கதிதமா கர்ண்ய மாதவாத், லக்ஷ்மிபதியான அந்த பகவான் ராதாராணிக்கு பண்ணினதான அந்த மானமும் அதே மாதிரி அவமானமும் என்ன நடந்தது உள்ளதெல்லாம் சொல்லறா, அழுதுண்டே சொல்லறா. சாக்ஷாத் லக்ஷ்மி வல்லபனான அந்த கிருஷ்ணன் தனக்கு பண்ணினதான சத்காரங்களும், சத்காரம் பண்ணின உடனே எனக்கு துரகங்காரம் வந்து கொடுத்து அகங்கரிச்ச நான் என்ன பண்ணினேன், மதத்தால் கிருஷ்ணனை அவமானித்தேன், இருக்கிற வேலையெல்லாம் பண்ண சொன்னேன், பூ பறிச்சுதா கிருஷ்ணா, என்னை தூக்கிட்டு போ கிருஷ்ணா, என்னோட தல்முடி பின்னித்தா கிருஷ்ணா எல்லாம் சொல்லி சொன்னேன், அகங்காரத்தால் சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அந்த பகவானுக்கு அபச்சாரப்பட்டனால பகவான் என் வீட்டுக்கேந்தும் போய்விட்டான், மறைஞ்சு விட்டான், அதனால தான் போனான்னு சொல்லி இப்போ தான் புரியறது கோபிஜனங்களுக்கு என்னனால கிருஷ்ணன் போனான்னு சொல்லி. இதுவரையும் அவள் என்னனால அந்தர்தானமானான்னு சொல்லி தெரியலை. அவள் பாக்யவதிகளாக நினச்சதுக்காகவும் கிருஷ்ணன் போனான்னு சொல்லி அவளுக்கு தெரியலை. இப்போ தெரியறது ராதாராணி சொன்னப்போ தெரியறது, நான் அகங்கரிச்சனால தான் போனான் கிருஷ்ணன் சொல்லி தெரியறது. அப்போ கோபி ஜனங்களுக்கு புரிஞ்சது தங்களோட ப்ராப்ளம் என்னது, என்ன மிஸ்டேக்கால கிருஷ்ணன் இப்போ போயிட்டான்னு சொல்லி புரியறது. அதை காட்டி கொடுக்கறதுக்கு தான் ராதாராணி வந்திருக்கா, அது தெரியணும். குரு அல்லவா ராதாராணி. அப்படி சொல்லுறா. அப்படி சொன்ன உடனே அது கேட்டோன்னா ஆச்சரியமாயிடுத்து எல்லா கோபி ஜனங்களுக்கும். என்ன பண்ணறா, ததோ விஷத்வனம் சந்திர ஜோல்ஸ்னா யாவத் விபாவ்யதே தம பிரவிஷ்டமாலட்சிய ததோ நிவவ்ருதோ ஸ்திரியஹ ததோ விஷத்வனம் சந்திர ஜோல்ஸ்னா யாவத் விபாவ்யதே ததஹ அனந்தரம். என்ன பண்ணறா,
அவ அப்படியே தெரியறா கிருஷ்ணன் பக்கத்துல தானே இப்ப ராதி எங்க விட்டுட்டு போச்சுன்னா இங்க எங்கயோ தானே இருப்பான்னு சொல்லி தெரியறா என்னட்டும் கிடைக்கல சந்திரனோடு பிரகாசம் எதுவரை பிரகாசிச்சுட்டு இருக்கோ சந்திரன் ஆகாசத்துல இருக்கு இல்லையா அந்த சந்திர கிரணங்கள் எங்க எங்க விழறதோ அங்க எல்லாம் தெரியறாவா கிருஷ்ணன் எப்படி அன்வேஷணம் பண்ணிட்டே நடக்கிறா கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துடு கிருஷ்ணா வந்துடு கிருஷ்ணா சொல்லி எல்லாரும் உச்சத்துல கூப்பிடுறா ஆனா பகவான் வரதே இல்லை அப்படியே அன்வேஷிச்சுட்டு இருந்தா ஆனாலும் கிடைக்கல எப்படி அன்வேஷிச்சாங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான் तन्मनस्कास्तदालापा तद्विचेष्टास्तदात्मिका तद्गुणानेव गायन्त्यो नात्मागाराणि सस्मरुः तन्मनस्कास्तदालापास्तद्विचेष्टा तदात्मिकाः तन्मनस्काः அந்த பகவான்லயே வைக்கப்பட்ட மனசோடு கூடினவாளானாவா ததாலாபாஹ அவனோட அந்த குணகணங்களையே ஆலாபனம் மாதிரி பாடிண்டு தத்விசேஷ்டாஹ அவன் பண்ணக்கூடியதான வியாபாரங்களையே பண்ணிண்டு ததாத்மிகாஹ அவனாகிற ஆத்மாவா இருக்கக்கூடின அவா அவனாகிற ஆத்மாவோடு கூடினவாளான அவா தத்குணானேவ அவனோட குணங்களையே காயந்தியா பாடிண்டு பாடுறவாளா ஆயிண்டு ஆத்மாகாராணி சஸ்மருஹூ தங்களோட பவனங்களை மறந்தே போயிட்டா அது ஓர்மே இல்லையா அவளுக்கு ஸ்மரிக்கவே இல்லையா தங்கள் எங்கேன்னு வந்திருக்கோம் தங்களுக்கு பந்துக்கள் இருக்கா குழந்தைகள் இருக்கா பதிகள் இருக்கா அப்பா அம்மாரி இருக்கா தாங்கள் ஸ்திரீகளாகும் தாங்கள் பிரஜவாசிகளாகும் சொல்றது கூடி மறந்து கொடுத்து கிருஷ்ணன் மட்டும்தான் அவள் ஹிருதயத்துல அந்த பகவான்லயே வைக்கப்பட்ட மனசோட இருக்காவா அந்த பகவானையே பாடின்னு இருக்கா அந்த பகவான் என்னென்ன வியாபாரங்கள் பண்ணுவானோ என்னென்ன சேஷ்டைகள் பண்ணுவானோ அதையே பண்ணிட்டு இருக்கா அந்த பகவானையே அப்படியே ஹிருதயத்துல பாவிச்சுண்டு பகவானோட குணகானங்களை பாடிண்டு இப்படியே திரையறா தெரிஞ்சிட்டும் தெரிஞ்சிட்டும் கிடைக்கிறதே இல்லை ராத்திரி வந்து அவசானிக்கிறதுக்கு ஆயிடுத்து அதாவது சந்திரன் அஸ்தமிக்கும் இல்லையா சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி சந்திரன் அஸ்தமிக்கிற சமயத்துல காலை ஆயிடும் சூரியன் உதிக்கும் அப்படி சந்திரன் அஸ்தமிக்கிற அந்த சமயம் வரையும் இப்படி தெரியறா பகவானை கூப்பிட்டுண்டு பாட்டெல்லாம் பாடிண்டு கிருஷ்ணனோட நாமத்தையே சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஆனா கிருஷ்ணனை கிடைக்கவே இல்லை இனி என்னதான் வழி அந்தகாரம் ஆயிடுத்து இப்போ சந்திரன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சாச்சு அப்போ வெளிச்சம் போயிடுத்து இப்போ என்ன பண்ணுறது திரும்பி வரா காளிந்தியோட நதி தீரத்தில் எங்க பகவானை பார்த்தாலும் அந்த இடத்துக்கே வரா புனப்புளினமாகத்ய காளிந்தியா கிருஷ்ண பாவனாஹ சமவேதா ஜகு கிருஷ்ணம் தராகமன காங்க்ஷிதாஹ புனப்புளினமாகத்ய காளிந்தியா கிருஷ்ண பாவனாஹ புனஹ அதுக்கப்புறம் இப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு எங்க தெரிஞ்சிட்டும் கிடைக்கானப்போ காளிந்தி நதியோட தீரத்துக்கே திரும்பி வரா அங்க வந்துட்டு கிருஷ்ண பாவனாஹ கிருஷ்ணனோடு பாவனைகளோடே இருக்கா அவளு அவளோட மனசு கிருஷ்ணனோட பாவனைகளால நிறைஞ்சிருக்கு அப்படியே கிருஷ்ணனையே மனசுல பாவிச்சுண்டு ததாகமன காங்கிதாஹ கிருஷ்ணன் வருவான் வருவான் சொல்ற காங்கை ஆகாங்கையோட நிச்சயம் வந்துடுவான் வந்துடுவான் சொல்ற அந்த ஒரு ஆகாங்கை வந்துடனமே சொல்றான் ஆகாங்கை அதால சங்கமா சேர்ந்துண்டு கிருஷ்ணனையே உச்சத்துல பாட ஆரம்பிச்சா சொல்லி இந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகுது உச்சத்துல கிருஷ்ணனை பாடுறா என்ன பாடுறா அடுத்த அத்தியாயத்துல இருக்கு இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்த்தே ராசக்ரீடாயாம் கிருஷ்ணான்வேஷணம் நாம த்ரிம்ஷத்தமோத்யாயஹ சமாப்தஹ சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோ